கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய கொள்கை பெயர்ப்பு செயலாளர் அந்த வானத்தை போல மனம் யார் வானத்தை போல மனம் படைச்சாரு இவன் ரெண்டு ரூபாய்க்கு டீ வாங்கி தர மாட்டான்டா இவன் வானத்தை போல மனம் படைச்சான் என்ன பண்றதுங்க எல்லாம் பெரிய கட்சியா இருந்தா நாங்களும் செலவு நாங்க ஆரம்பிச்சுக்கிறோம் தீயினை சொட்டால் சுட்டுவிடும் உள்ளம் தீயர் மாண்பால் கெட்டுவிடும் நோயினை விட்டால் கொன்றுவிடும் பொல்லா நோக்கம் மனிதன் மாண்பை அழித்து விடும் வான்மலை இல்லை என்று சொன்னால் குடிக்க என்று பே மொழிகள் இல்லை செந்தமிழ் மறந்தால் அதில் சுவையும் இல்லை அதை பேசிட மறுப்பவன் மனிதன் இல்லை அவன் தமிழகத்திலே வாழ இல்லை என்று என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை பாதார வெந்தத்தை தொட்டு வணங்கி கூப்பிட்டா ஓடி வருவாரா ஓடி வருவாரா தானை தலைவர் தன்மான சிங்கம் தளபதியுடைய பெயரை உச்சரித்து வணங்கி மகிழ்ந்து நடுவர் அவர்களை என்னாச்சுப்பா மைக்க ஹலோ ஹலோ கையில் சொல்லிக்க அப்படி பேசு அவன் எதோ சொல்கிறான் நீ மைக்கு ஒயரை சொல்ல மாட்டேன் ஹலோ ஹலோ ம் இன்னைக்கு எங்களை போன்ற விவசாயிகளுடைய வாழ்விலே வெளியேற்றி வைத்த தெய்வமாக இருக்கக்கூடிய எங்களின் உயிருக்கு மேலான எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையாவினுடைய பாத தொட்டு வணங்குவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறது இப்பெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தளபதி வந்துதான் ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சிருக்கு கண்டிப்பாங்க மொத முதல்ல எல்லாம் வாங்கின கடன் கட்ட மாட்டாது எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டு கிடந்தோம் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி என்னம்பா உப்பு இல்லை அரிசி பருப்பு இல்லை தக்காளியில இல்லை மிளகாய் இல்லையும்பா அல்ல இல்லை இல்ல இங்க அந்த குடும்பத்தில் இல்லாதையே போயிரு இருக்குது இருக்குதுன்னு சொல்லு உப்புட்டப்பா காளியா இருக்குது பருப்புட்டப்பா காளியா இருக்குது அரிஷ்டப்பா காளியா இருக்குதும்பா ஆனால் புருஷனு பாய்க்கிட்டும் காலியாக தான் இருக்குது ஏ வருமானம் என்னத்து சம்பாரிச்சு வச்சோம்ங்க காலங்காலமா விவசாயி கடமைங்கிறோம் எதை நம்பி தாங்க தெரியுமா வாகன கடை கட்டி போடலாம் நம்பி வாங்குறது இல்ல எப்படியாவது தள்ளுபடி பண்ண மாட்டான்னு தாங்க நாங்க கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு விவசாய ஒரு பொண்ணு கொடுக்குறது இல்லை கோயம்புத்தூர் பக்கம் இல்ல மாப்பிள்ளை என்ன ஐடி கம்பெனியில் இருக்கிறானோ ஆடிக்காரில் வரானோ ஊடு வாசு வச்சுக்கிறானோ மெத்தி கூடு வச்சுக்கிறானான்னு கேட்கறாங்க ஆனா விவசாயிகளுக்கும் வாழ்விலை முன்னுரிமை கொடுத்து முத முதலாக ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணி எங்களுக்கெல்லாம் சோறு போட்ட தெய்வம் அப்ப செங்கோலாச்சு தான் எங்களை காப்பாத்துச்சு

என் பொட்டாட்டுக்கு என்ன மாமா பிளீச்சு பண்ணுமன்னா நான் படிக்காத எனக்குன்னு தெரியு அது என்ன உள்ள பிளீச்சு அப்படின்னு மூஞ்சி கழுவருக்கு பிளீச்சுன்னா எமட்டு செலவாகமுடே மூணாயிரத்தி ஐநூறு ரூபா எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுது ஒரு வெள்ளாட்டு குட்டி வாங்கிட்டு ஒரு குட்டி போடும் மூணாயிரத்தி ஐநூறு ஏடி மூஞ்சி கழுவிற்கு மூணாயிரத்தி ஐநூறு பாரு நாங்க எதுக்கு அலங்காரம் பண்றோம் நாங்க எதுக்கு அலங்காரம் பண்றோம் பாக்குறவங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமாண்ணா

காலை பத்து மணிக்க போனோம்னா நம்மளுக்கு முன்னால பத்து பேர் படுத்து கிடக்குறேன் எங்கிருந்து வரோம் டோக்கன் பார்த்தா பதினேழு டோக்கன் ஆயி போகுது அப்ப டோக்கன் வாங்கி உக்காந்து அங்க போனா நரசம்மா சொல்றோம் டோக்கன் பீஸ் கட்டுங்க எவ்வளவு இருவத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு மாட்டு வத்து கொண்டு டோக்கன் பீஸ் கட்டியாச்சு அந்த நர்சம்மா இல்ல செக்அப் எல்லாம் எடுத்து வச்சு டாக்டர் பன்னெண்டு மணிக்கு திக்குன்னு 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 வருவாப்புல வந்து மிஸ்டர் குமார் கம் ஏர் இங்கிலீஷ்ல பேசுன உனக்கு பூராமே இலகி போகுதுன்னா பிளட் டெஸ்ட் ஓகே யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் குமார் நீங்க அப்பா ஆயிட்டிங்க அப்பனாயிட்ட தெரிஞ்சுக்கிறக்கே இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவுன வேண்டியது இருக்கு அன்னைக்கு சும்மா கைய பிடிச்சு பார்த்து அப்பன் ஆயிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவழித்து அப்பன் ஆயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்பெல்லாம் வீட்டுல கூட்டு குடும்ப வாழ்க்கையில மாமனா மாமியா நங்கையா ஓம்படியா மூத்தாரு இளையார எல்லாம் ஒண்டாங்க அப்ப என்ன பண்ணுவா வயசான பாட்டிமா இருப்ப ஏற்கனவே பத்து புள்ள பெத்தவோ அப்படியே மாசமா இருக்கிற புள்ள படியா உட்காந்துருந்தீங்கன்னா இடுப்பு வலிக்கு சண்டிவலி வலி வரு அல்ல நேரம் வெளுத்து பிடிக்கி மூச்சு தப்பு வரும் ஓடியாடி வேலை செஞ்சா ஆரோக்கியமா குழந்தை பறக்கும்னா அன்னைக்கு கம்பு குத்துனாங்க ராய்க்கல் ராய் நெரிச்சா

அவனால தண்ணி ஊத்து வைக்கிற குந்தானியா டிக் தந்தண்டி இருக்கா என்ன வேண்டானு டேக் பெட்டஸ்ட் மல்ல இங்கயா இல்ல அங்க ஊட்ல வீட்ல இந்த பக்கம் மாம் இந்த பக்கம் சாமந்தி அல கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி கண்ணு பூஸ்ட் குடி கண்ணு பர்ன் விட்டா குடி ஓபன் சாட்டியோட திங்க நானா

புருஷன் கடந்து கத்துறான் ஒன்றரை லட்ச ரூபா போச்சே ஒன்றரை லட்ச ரூபா போச்சே ஒன்றரை லட்ச ரூபா போச்சுன்னா அதான் பிரசவ ஆஸ்பத்திரி உண்மையாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி வாங்குறமே டைடல் பிடிக்க ஒரு கட் கொடுக்கணும் இல்லையா ஆமாம் இது கொடுக்குறேன் மைக்க மாற்றுங்க என்னென்ன மைக்கு அது அண்ணா ஆடியோ தான் பெஸ்ட்டுண்ணே தயவுசெய்து தயவு இல்லை எங்கே பிரச்சனைன்னு பாருங்கள்

தமிழருடைய பண்பாடு என்ன தெரியுமா எங்க அப்பத்தால கேட்ட எப்ப புருஷன் மூஞ்சி பார்த்தேன்னு எங்க குப்பம் பிறந்ததுக்கு அப்புறம் தாண்ட குப்பா அறிவை பார்த்தோம்னா ரோட்ல நடந்து போனா புருஷன் முன்னாடி அந்த காலத்துல ஜோடியா கைகோர்த்துட்டு போக மாட்டாங்களா ஏ அத பார்த்து நம்ம சின்ன வயசுல கூடிய பசங்க கெட்டு போவாங்கங்கன்னு சொல்லி அந்த அன்யோனித்து கூட பள்ளியோரையை தவிர வேற எங்கயும் நடத்தாத கலாச்சாரம் நம்ம தமிழர் கலாச்சாரம் அருமா இந்த அம்மா சேர்த்து போச்சு மவராசி போயிட்டா செத்தவல பேசப்படாது அன்னமா திருமார்கள் எல்லாம் கொண்டு போய் எம்எல்ஏ ஆச்சி பிடிக்கோணுமே சொல்லி இங்க கோவத்தூர்னு இடமே அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் தான் எழுவத்தஞ்சு நாள் வச்சு செஞ்சிருக்காங்க ஐயோ ஆத்தாடியோ ஜெட்டி கோடி ரூபாய் பில்லு ஏது இட்லி தின்னதுக்கா இட்லி வேற திண்ட்ருக்கு இட்லி தின்னதுக்கு ரெண்டு கோடி புள்ளி சாம்பார் குடுக்கலையா

டான்ஸ் அல்ல யூடியூப்ல ஃபேமஸ் நான் பாத்துறேன் எப்படி அம்மா டான்ஸ் ஒருத்தர் சப்பட சுந்தரி பிஜிஎம் போடுறா அவன் முழிச்சு போய் உட்கார்ந்திருக்கான் இல்ல அவங்க நீங்க அவங்க சொப்பன சுந்தரம் பயப்படுறான் தெரியுமா தமிழ் ോപ്പടീന തന്നേ രാമലേ കീം മീണ്ടും 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 വിഭ തോറ புரிய பிரச்சனை இல்ல இந்த துண்ட துவச்சிருக்கு

நீ கட்சி ஆட்சி காலுக்கு டவசர் போட்டு ஆட்டம் போட்டீங்களே உங்க ஆட்சி எங்கே நடக்குது கஜா புயல் வந்தவருக்கு பிரதமர் வல்ல

வெள்ளிமலை ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்கிற சக்கி வாசுதேவ் அங்க வந்து ஆட்டம் போடுற நேரம் இருந்தது இது ஆட்சியா என்னங்க எல்லாம் ஜெயிச்சதெல்லாம் மோடி மஸ்தான் வேலை தான் மஸ்தான் வேலை அது இன்னொன்னு சொல்றாங்க போன ஆட்சியில முப்பத்தெட்டு தொகுதி ஜெயிச்சது தங்கள் லேடி நீ ஆளுங்கட்சியா இருந்து முப்பத்தி எட்டு தொகுதி ஜெயிச்ச ஆனா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம எதிர்கட்சியா இருந்த முப்பத்தி ஏழு தொகுதி கொடி நாட்டி அது தாடை தலைவர் தன்மாடு சிங்க முத்தமிழறிஞருடைய வாரிசு தலைவர் கலைஞருடைய வாரிசு தளபதியினுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இன்னைக்கு எங்க கட்சிங்க கூட்டணி ஒரு தொகுதி கொடுத்தாங்க நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில கலைஞர் தளபதி அண்ணன் வந்து பேசறதுக்கு முன்னால முக்காம நான் பேசினேன் கூட்டணி ஓட்டவும் எங்க சாதிக்கார கூட்டம் எல்லாம் கேவலப்படுத்துனேன் நீ போய் அவளுக்கு சொந்து தூக்குற நீ போய் அவளுக்கு சொம்பு தூக்குற தோத்து போவிங்கன்னு நான் அப்ப சொன்னதா இப்போ சொல்றேன் டேய் கலைஞருடைய ஆட்சி என்னைக்கும் தோற்காதடா குளித்தலையில் குடிந்த தலை இன்னைக்கு என்றும் நிமிந்து தான் நிற்கிறது நாபக்கல்ல குறைஞ்சது ரெண்டு லட்சோட்டில் ஜெயிக்கலைனா நான் மீசி எடுத்துக்கிறேன்னு சவால் விட்டனுங்க இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் ஓட்டு ஜெயிச்சு இன்னைக்கு எங்களை தலை நிமிஞ்சு வச்சது தலைவருடைய மகன் வாரிசு தளபதியினுடைய சாதனைங்க எந்த தேர்தலிலும் தோல்வியே பெறாத தலைவர் யாருன்னா நம்ம தலைவர் கலைஞர் மட்டும்தான் அதை சொல்லுங்க நடுவர் அவர்களே இன்னொன்னு கேட்கிறேன் அந்த கைபிடிக்கு வந்து எங்கேயோ போயிட்டேன் என் பொண்டாட்டிங்க கட்டின பொண்டாட்டி ஒரு அடி அடிக்கப்படாதுங்களா கட்டின பொண்டாட்டியா அடிக்கப்படாதுங்களா அடிக்கப்படாது தப்புன்றாங்க அப்ப வீட்டுக்குள்ள முந்தானே தண்ணி விட்டு மொத்து மொத்துன்னு மொத்தனால நீங்க ரெண்டு எந்த ஊருக்கு போனீங்க இல்ல ஆஹ் அது கேட்கல கேட்காத நடுவர் அவர்களே பெண்மைக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து பதினான்கு நாட்கள் போராட்டம் நடத்தி பெண்மையை போற்றிடுவோம் கூத்து தங்க தலைவருங்க அவனாசி அத்திக்கடவு திட்டம் இன்னைக்கு கல்லு நெட்டி இருக்கிறாங்க அந்த கல்லு நட்டுக்கு இருபத்தி ஒரு நாள் நாங்க போராட்டம் பண்ணோம் மொத்தம் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு போராட்டம் பண்ணிக்கிறோம் ஆனா அதுல பதினாறு நாள் உண்ணாவிரத போராட்டம் சோறீங்க அது படுத்து கிடந்தோம் கடைசி வரைக்கும் அண்ணாதிமுகவில் இருந்து ஒரு வட்ட செயலாளர் வண்டு கூட வந்து ஏன்னு கேட்கலீங்க ஆனா உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னு தலைவர் அவர்கள் நம்ம தளபதிய அவர்களை அனுப்பிச்சு போய் பாரறா அவனா சில விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க தலைவர் இன்னைக்கு நீ திட்டம் போட்டு இருக்கிறாங்க எப்படி தெரியுமா அங்க மேக்கதா நீ கெழக்கு வருது மேக்கிறது தண்ணி கிழக்கு வருது இது வீட்டுக்கானது நாட்டுக்கான திட்டம் போல அவி அவி வீட்டுக்கான திட்டத்தை போட்டு அங்க இருந்து தண்ணி இங்க வந்தா இவன் என்ன பண்ற இங்கிருந்து பழனிபடி பம்பு பண்ணி அங்க விடுற எதுக்கு ஆறு வரிப்பணு தேமாத்திற்கு நடுவர் அவர்களே எக்காலத்திலும் எங்கள் தளபதியினுடைய ஆளுமை திறன் எவ்வளவு வர போறது இல்லைங்க அன்னைக்கு சட்டம் போட்டாங்க என்ன திட்டம் போட்டு திருடுற கூட்டா திருடி கிட்ட போட்டு சட்டம் கூட்டா கூட்டம் எங்கள் டீகா கழகத்தினுடைய தொண்டர்களால் நீங்க திருத்தப்படுவீர்கள் என்று ஆடித்தரமா சொல்லி திமுக தொண்டர்களால் திருத்தப்படுவீர்கள் கண்டிப்பாங்க இன்னொன்னு கேட்குங்க இந்த பச்சை துண்ட தோல் ஓட்டு பத்தொன்பது வருஷம் ஆச்சு பெருமைக்கா நான் போட்டு சுத்தறது இல்ல சரி பத்தொன்பது வருஷமா நான் பட்டிமன்ற பேச்சாளர் தான் ரெண்டரை வருஷமா விஜய் டிவில புரோகிராம் பண்றேன் பதிமூணு வருஷமா சன் டிவில புரோகிராம் பண்றேன் எத்தனையோ வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன் அது எனக்கு பெருமை இல்லைங்க நான் ஒரு விவசாயி நான் ஒரு விவசாயினுடைய மகன் என்று என்னை அடையாளப்படுத்திக் கொள்றதாங்க நான் பெருமையா நினைக்கிறேன் அவங்க அவங்க அப்பம் படிச்ச செய்யற தொழில் என்ன தொழில் பசங்க வெளியே கேட்டா சொல்ல மாட்டாங்க ஏ டாக்டர் வக்கீல் இன்ஜினியர் கலெக்டர்னா பெருமையா சொல்றேன் எங்க அப்ப சைக்கிள் கடை வச்சிருக்குதுங்க மளிகை கடை வச்சிருக்குதுங்க பொரி கடை வச்சிருக்குதுங்க காய்கறி வியாபாரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க படிச்ச பசங்க ஏன்னா அதை கேவலம் நினைக்கிறாங்க முத முதல்ல ரோட்டோரத்தில் கடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏழை வியாபாரிகளுக்கு கடை வைக்கிறதுக்காக பதினேழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் சேங்ஷன் பண்ணது நம்ம கலைஞருங்க அப்ப செங்கோல் ஆட்சியில் தான் இது நடந்தது ஒரு ஏழை உட வவுத்தை பாக்குறாங்க உன்னோடுங்க படிக்கிற பசங்களுக்கு ஸ்காலர் முடிச்சுக்கிறாங்க படிக்கிற பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து எல்லாம் சத்துணவு திட்டம் சத்துணவு திட்டம்னு போட்டாங்க முதல் கொண்டாந்தது காமராஜர் மதிய உணவு திட்டம் அடுத்தது எம்ஜிஆர் கொண்டாந்தது சத்துணவு திட்டம் அது வெறும் வாய் பேச்சோட நின்னுதுங்க உண்மையான சத்துணவு திட்டத்தை போட்டது எங்கள் தானை தலைவர் கலைஞர் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை வேலை கம்மியா போச்சு வாகன கடன் கட்ட மாட்டேங்கிற கோழி பண்ணக்காரன் சொல்லி வாரத்துக்கு மூணு முட்டை போடணும் குழந்தைகளுக்கு சொல்லி அந்த உண்மையான சத்துணவை திட்டத்தை போட்டவர் தானே தலைவர் கலைஞராக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கும் அல்ல என்றைக்குமே மக்களுடைய ஆட்சியிலே அதிக அக்கறை செலுத்தினது கலைஞருடைய செங்கோல் ஆட்சியே என்று நல்லது ஒரு தீர்ப்பை சொல்லி உண்மையாலுமே இந்த தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கு கடன் பட்டிருக்கிறவங்க ஏன்னா

எம்எல்ஏ அடுத்தது மந்திரி அடுத்தபடியாக கலை தளபதியினுடைய வலது இறது கையாக இருந்து மக்களுக்கு நல்ல பணியை செய்ய எல்லாம் வல்ல அந்த இறைவன் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்மொழிக்கும் வாய் வாய்ப்புள்ளதுக்கும் நன்றி பாராட்டுகிறேன் நன்றிங்க வணக்கம் அருமை 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க